ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம இந்த மாதிரிலாம் கேட்குறோம்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏன்னா நம்ம சும்மா போய் கேட்டுறக்கூடாது. ஆனால் உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? 5 வருஷமா? 7 வருஷம். ஸோ 7 வருஷம் எல்லாரும் ஏன் கவர்மெண்ட் லேப்டாப் வாங்குறாங்க? அப்படி என்ன இருக்கு அந்த லேப்டாப்ல? வாங்கி 1 மாசம் ஆச்சு அந்த லேப்டாப். வாங்கி 1 மாசத்துக்கு அப்புறம் அந்த பேட்டரி சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இன்ட் மாதிரி அதே எல்லாம் நான் செகண்ட்ஸ்லேயே லேப்டாப் கொடுக்குறேன். பேசிக்காக ஒரு 5 ரூபாயிலேருந்து 7 ரூபா 8 ரூபா அது மாடலை பொறுத்து லேப்டாப் கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரதர்ஸ் வ்ளாக் சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோனே சொல்லலாம். ஸோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செகண்ட் ஹேண்ட்ஸில் ஒரு லேப்டாப் வாங்க போகிறோம்னா எந்த மாதிரி பார்த்து வாங்கணும், ஒரு லேப்டாப் செகண்ட் ஹேண்ட்ஸ் வாங்கணும்னா முக்கியமான விஷயம்லாம் என்ன நல்லா பார்த்து வாங்கணும், ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ நம்ம வீடியோ போயிடலாம். இப்போ அண்ணன் தான் நமக்கு எல்லாமே சொல்ல போகிறாரு. ஃபஸ்ட்டு அண்ணனோட நேம் என்னன்னு கேட்டுக்கலாம். என் பேர் அன்பரசன், வீனஸ் லேப்டாப் பெஸ்ட் ஆஃப் சர்வீஸ், மேலூரில் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம இந்த மாதிரிலாம் கேட்குறோம்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏன்னா நம்ம சும்மா போய் கேட்டுக்கூடாது. ஆனால் உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? 5 வருஷமா? 7 வருஷம். ஸோ 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால், ஸோ இப்போ நான் அந்த வீடியோ எடுத்து போகிறேன்னா அடுத்து எனக்கு இந்த அண்ணன்ட்ட கேட்குற எக்ஸ்பீரியன்ஸு நான் ஒரு லேப்டாப் வாங்க போகிறேன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள்கிட்ட கேட்குறனால உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வியிலேருந்து ஆரம்பிச்சுன்னா, ஸோ ஒரு பேசிக்கான கேள்வி. ஸோ எல்லோரும் ஏன் கவர்மெண்ட் லேப்டாப் வாங்குறாங்க? அப்படி என்ன இருக்குது அந்த லேப்டாப்பில்? ஏன்னா இப்போ வர லேப்டாப்லாம் 4 GB ரேம் இருக்குது, DDR4 இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா 4 GB 100 GB கேமராவோடு இருக்குது. அதனால அந்த லேப்டாப் என்னென்னா நல்லா இருக்குது, அதனால வாங்கலாம், பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் லேப்டாப் வந்து எல்லாருமே ஏன் வாங்குறான்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனி லேப்டாப் எடுத்திங்கன்னா HP, Acer இதெல்லாம் வாங்குவோம். ஸோ அதெல்லாம் வாங்குறப்ப நம்ம ஃபஸ்ட்டு நான் ஒரு லேப்டாப் வாங்குறேன்னா அந்த லேப்டாப்பில் ஒரு வாங்குறப்போ சுத்தம் முழுசாக இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கீபோர்ட்ஸ்லாம் இருக்கலாம், அதான் நான் யூஸ் பண்ண அந்த பட்டன்ஸ்லாம் அப்படியே தெரிக்குது. அதெல்லாம் ரீசன் என்னென்னா, அது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து லேப்டாப் கீபோர்டு வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தனியாக எக்ஸ்டர்னல் கீபோர்டு வச்சுக்கலாம். அதுலேயே இன்டர்னலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கவர் இருக்குது, கீ ஸ்கின்னு, அதை யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்ம கொஞ்சம் பேமாக தட்டுவோம், கொஞ்சம் நம்ம அதோட நம்மளோட ஃபோர்ஸ்லாம் அதில் காமிப்போம். அதெல்லாம் காமிக்காமல் அண்ணன் என்ன சொல்கிறேன்னா தனியாக கீபோர்டு இருக்குது, அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், லேப்டாப்னா ஓரளவு சாஃப்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நான் ஒரு கம்பெனி லேப்டாப் வாங்குறேன். ஸோ வாங்குறப்ப ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப புதுசாக இருக்குது, இந்த டிஸ்பிளே எல்லாமே புதுசாக இருக்குது. யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் லாக் ஆகுது. ஸோ அதெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, லாக் ஆகுது, ரொம்ப இதாகுது. அதை என்ன சொல்லுவீங்க? புரிய. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனி லேப்டாப் செகண்ட் ஹேண்டில் வாங்குறேன். ஓகே ஓகே. வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, யூஸ் பண்ணிலாம் பார்க்குறேன், சூப்பராக இருக்குது. ஸோ வாங்கி ஒரு வாரம் ரெண்டு வாரம் யூஸ் பண்ண லாக் ஆகுது, ஆன்டி வைரஸ் இதெல்லாம் அதுவாகவே போட்டுக்கிறது. அதுக்கு என்ன யூஸ் பண்ணுங்க? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆன்டி வைரஸ் போட்டுக்கோங்க. அப்போ போட்டீங்க அப்படின்னா அந்த வைரஸ் வராமல் அந்த மாதிரினா பிரச்சனை வராது. வாங்கையில் என்ன நிறையா பார்த்து வாங்கணும். முதல் ஒருத்தன ஹார்ட் டிஸ்க்கு ஹெல்த் நல்லா இருக்கான்னு முதல்ல பார்த்து வாங்கணும். அடுத்து ரேமோட ஸ்பீடை பார்க்கணும். அப்புறம் நம்ம தேவைக்கு ஏற்றாப்புல நம்ம லேப்டாப்பை வாங்கணும். அதிக கிராஃபிக்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கேமிங்கோ இல்லை கேடோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிராஃபிக்ஸோடு வச்சு இருக்கிறத வந்து நம்ம வாங்கணும். இல்லை நார்மல் யூஸ் ஒரு நெட்டை யூஸ் பண்ணுறோம் இல்லை அப்படின்னா ஒரு வேர்ட் ஃபைல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நார்மல் லேப்டாப்பே போதும், கிராஃபிக்ஸ் இல்லாத வாங்கணும்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். சோகேனா இப்போ வந்து கம்பெனி லேப்டாப்புக்கும் கவர்மெண்ட் லேப்டாப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இந்த செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்புக்கு அதெல்லாம் வாங்குறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குண்ணா? என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட் லேப்டாப்புக்கும் கவர்மெண்ட் லேப்டாப்புக்கும் பெரிய லெவலில் வித்தியாசம் இருக்காது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிடி டிரைவு அந்த இது மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை விட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனி லேப்டாப்பும் கவர்மெண்ட் லேப்டாப்பும் ரெண்டும் ஒன்று தான், அதில் எதுவும் வித்தியாசமாக இருக்காது, எல்லாமே சேம் தான், நம்ம யூஸ் பண்ணுற விதம் தான் இருக்குது. அதுதான் ஓகேண்ணா. இப்போ கவர்மெண்ட் லேப்டாப்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரி இப்போ நல்லா பண்ணிக்கிருக்காங்க லேப்டாப்ஸ்லாம் பொறுத்தவரைக்கும்? லேப்டாப்லாம் நல்லா தான் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணி நம்ம பக்குவமாக வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா தான் இருக்குது. ஓகேண்ணா. ஸோ ஓகேண்ணா, இப்போ முக்கியமான கேள்விக்கு வரேன்னா இப்போ நான் ஒரு லேப்டாப் ஒரு கடையில் போய் வாங்க போகிறேன், ஒரு செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் தான், ஒரு 10,000 பட்ஜெட்டில் வச்சுருக்கேன். அப்போ இப்போ வாங்க போகிறேன்னா ஃபஸ்ட்டு நான் லேப்டாப்பில் செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லுங்கண்ணா? ஃபஸ்ட்டு சொல்ல டிஸ்பிளேல வந்து ஒயிட் டாட் இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டு எல்லாத்தையும் டைப் பண்ணி பார்க்கணும். ஓகே. அப்போ டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கீபோர்டில் எதுவும் ஃபால்ட் இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து ஹார்ட் டிஸ்க்கு ஹெல்த் பார்க்கணும். இப்போ உள்ள ஹார்ட் டிஸ்க் சென்டினல்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த்தை பார்த்துக்கலாம். அப்புறம் சவுண்டு கேட்குதா அப்படின்றது வந்து பேசிக், அதை உள்ளே டிஃபால்ட் இதாக வீடியோ மியூசிக்லாம் இருக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து மியூசிக் வச்சு கேட்டுக்கலாம், சவுண்டு கேட்டுக்கலாம். அப்புறம் ஆடியோ ஜாக் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். அப்புறம் யூஎஸ்பி போர்ட் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். வைஃபை கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் பேசிக்காக பார்க்கணும். அப்புறம் ஒரு லேப்டாப்பை பார்க்கையில் ஒரு 1/2 மணி நேரம் அதை ரன்னிங் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஏதாச்சும் சின்ன சின்ன ஃபால்ட் இருக்கலாம், 1/2 மணி நேரத்தில் ரீஸ்டார்ட் ஆகும், ஆஃப் ஆகும். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
ஸோ அண்ணா சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் சும்மா கேட்டு பார்த்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து லேப்டாப்ன்றது எப்பயாச்சும் ஒரு தடவை தான் வாங்குவீங்க. ஸோ அதனால நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்க அண்ணா சொன்ன மாதிரி. ஓகே, இப்போ வந்து மொபைல் இப்போ செகண்டில் வாங்க போகிறோம்னா அதுக்கு தனியாக ஒரு 4-5 கோடு இருக்குது, அது போத்தோம்னா என்னென்ன இருக்குன்னு வந்துருப்போம். அது மாதிரி லேப்டாப் ஏதாச்சும் இருக்கா? ஆ, இதில் போய் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் ஒரு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் இருக்கும். அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ராசஸர், எந்த ஜென்ரேஷனு, அது எல்லாமே அதிலே தெரியும். ஸோ அதெல்லாமே அதே தெரியும். நான் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ அது மாதிரி போய் ஒரு லேப்டாப் வாங்க போகிறீங்கன்னா நான் இப்போ ஸ்க்ரீனில் காமிச்சதை போய் பண்ணி பாருங்கள், அதில் என்னென்ன ஃபால்ட் இருக்குன்னு அதிலே தெரிஞ்சிடும். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து ஒரு புதுசாக ஒரு லேப்டாப் வாங்க போகிறேன் அப்படின்னா என்ன லேப்டாப் கம்பெனி நல்லா இருக்கும்? இப்போ நான் ஒரு 10,000 ஒரு லேப்டாப் வாங்க போகிறேன்னா புதுசாக வாங்க போகிறேன், ஸோ அப்படின்னா என்ன நல்லாயிருக்கும்? ப்ரைவேட்டாக வாங்க போகிறோம் அப்படின்னா 10,000 லேப்டாப்லாம் கிடைக்காது, குறைஞ்சது மினிமம் வந்து 23,000 தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் கொஞ்சம் லேப்டாப் யூஸ் பண்ணவும் நல்லாயிருக்கும். ஒரு 35 மேலே போனாதா அப்படின்னா கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணுற அளவுக்குன்னா 35 மேலே போனாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொபைலை பற்றி ஓரளவுக்கு தெரியும், லேப்டாப்பை பற்றி அண்ணனுக்கு தான் தெரியும். ஸோ அதனால தான் நானே உட்காந்து பேசாமல் ஒரு கடைக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி கேட்டுக்கிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10,000 லேப்டாப் வாங்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக வாங்க முடியாது. அண்ணன் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நானே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். லேப்டாப் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் யூஸராக இருந்தால் ஒரு லேப்டாப் இருக்குது, ஹெவி யூஸராக இருந்தால் அப்போ ரேமு ப்ராசஸர் எல்லாம் கூட்டிக்கிட்டே போகும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதாவது புதுசாக ஒரு லேப்டாப் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேசிக் ப்ரொஃபஷனல் எடிட்டாக இருக்கணும். அதனால் அப்படி இருந்தால் நீங்கள் வாங்கலாம். ஸோ என்னோடய சஜஷனை பொறுத்தவரையும் சும்மா புதுசாக வாங்குறதோட செகண்ட்ஸில் வாங்கிட்டு போயிடுறேன். என்னன்னா ஆ, கண்டிப்பாக செகண்ட்ஸில் வாங்குறது பெட்ரு தான். இல்லை நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னா புதுசாக வாங்குறது பெஸ்ட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா புதுசு வாங்கலாம், அப்படினா நீங்கள் பேசிக்காக ஏதாச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா நார்மல் வாங்கலாம். ஸோ தொழில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் வாங்கலாம், கொஞ்சம் காஸ்ட்லியாகும். செகண்ட்ஸில் வாங்கினாவே ஒரு 16-18 அந்த ரேஞ்சில் வாங்கினாவே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அண்ணா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 அந்த மாதிரி செகண்ட்ஸில் வாங்கினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு யூஸர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக கிடைச்சிருவாங்க. ஸோ ஓகேண்ணா, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வந்துடலாம், பேட்டரி. ஸோ பேட்ரி வந்து நம்ம நார்மலாக வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ பொதுவாக சொல்ல போகணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேட்ரி வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறாங்க. லேப்டாப் பேட்ரி வாங்கி ஒரு மாதம் ஆச்சு, அந்த லேப்டாப் வாங்கி ஒரு மாதத்துக்கு அப்புறம் அந்த பேட்ரி சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட் மாதிரி அது என்னென்ன அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா பேட்டரியில் பேட்டரி ஃபால்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி மதர் போர்டில் ஃபால்ட்டாக இருக்கலாம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களாம் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா டிரைவர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுவோம். டிரைவர்ஸ்லாம் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சார்ஜ் வந்து சரியாக நிற்காது. அதனால் டிரைவர்ஸ் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஒழுங்காக நிற்கலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மதர் போர்டை வந்து நம்ம செக் பண்ணணும். மதர் போர்டில் ஃபால்ட் அப்படி இருந்தாலும் சார்ஜ் ஒழுங்காக ஏறாது, சார்ஜ் ஒழுங்காக நிற்காது, அந்த மாதிரிலாம் ஃபால்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் இந்த ரீப்ளேஸ் பேட்டரிலாம் காமிக்கிறேன்னா அதான் அதே தானா? ஆ, ரீப்ளேஸ் கன்சிடர் அண்ட் ரீப்ளேஸ் ஒரு பேட்டரி அப்படின்னா கண்டிப்பாக பேட்டரி ஃபால்ட் தான், பேட்டரி ஃபால்ட் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப் கன்சிடர் ரீப்ளேஸ்னு வந்துச்சுனாலே பேட்டரி ஃபால்ட்டு தான். ஓகே, நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது, சும்மா வெளிப்படையாக கேட்குறேன். இப்போ ஒரு அவங்க வந்து கடையில் வந்து இப்போ பேட்டரி போயிடுச்சு, அவங்க வந்து விற்கிறாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேப்டாப்பில் பேட்டரி வந்து லோக்கலாகவும் இருக்குது கம்பெனியாகவும் இருக்குதுண்ணா? அப்போ இந்த லேப்டாப்பை பொறுத்தவரைக்கும் லோக்கலாகவும் இருக்குது கம்பெனியாகவும் இருக்குது. அப்படி லோக்கலில் மாற்றி கொடுத்தா அது என்னென்னு கேட்டிங்கன்னா கம்ஃபர்டபுள் பேட்டரி, ஒரிஜினல் பேட்டரி, அந்த மாதிரி ரெண்டு விதமாக இருக்குது. கம்ஃபர்டபுள் பேட்டரினா ஒரிஜினல் கம்பெனியாக வராது, அது வேறு கம்பெனியோட பேட்டரியாக வரும். அதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 1,500 to 1,800 லேப்டாப்பை பொறுத்து. ஒரிஜினல் பேட்டரி அப்படின்னா 2,300 கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், மாடலை பொறுத்து கொஞ்சம் ரேட்டு வித்தியாசம் இருக்கும். ஸோ ஓகே, அப்போ நான் வந்து ஒரு கடைக்கு போயிட்டு லேப்டாப்லாம் எல்லாமே பிடிச்சிருச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே பார்த்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, வர லெவலாக இருந்துச்சு லேப்டாப்பு. பட் பேட்டரியை பார்க்குறப்ப நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரிஜினலாக இது அது எப்படி நான் செக் பண்ணுறது, அதை ஃபஸ்ட்டு முக்கியமாக சொல்லுங்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா கம்பெனி பேட்டரி அப்படின்னா என்ன கம்பெனி வாங்குறீங்களோ அதோட கம்பெனியோட பேர் இருக்கும். கண்டிப்பாக ஹெச்பி வாங்குறீங்கன்னா ஹெச்பின்னு இருக்கும், லெனோவோ வாங்குறீங்கன்னா லெனோவோன்னு இருக்கும். இது கம்ஃபர்டபிள் பேட்டரினா வேறு கம்பெனி பேரில் இருக்கும், அதுதான் கம்ஃபர்டபுள்ன்றது. ஸோ அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிகிற மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் புரியாது, ஆனால் இருந்தாலும் அண்ணா வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கானே சொல்லலாம். ஓகே, நான் பொதுவாக இந்த கம்ப்யூட்டர் கடையாக இருக்கட்டும், லேப்டாப் கடையாக இருக்கட்டும், அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, அவங்களோட தொழில் ரகசியத்தை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பார்க்குற அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் கேள்வி கேட்குறீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த ஏதாச்சும் அண்ணன் கடையில் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வீடியோ நான் கேட்டேன். ஸோ அண்ணன் கடை வந்து பார்த்தீங்கன்னா மேலூரில் உள்ள பேங்க் ரோட்டில் இருக்குது, வீனஸ் கம்ப்யூட்டர் சர்வீஸ். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும். ஸோ நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் தரேன், ப்ளஸ் ஃபோன் நம்பரும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல தரேன். ஸோ அந்த மாதிரி கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் செகண்ட்ஸ்லேயே லேப்டாப் கொடுக்குறேன். பேசிக்காக ஒரு 5 ரூபாயிலிருந்து 7 ரூபாய் 8 ரூபா அது மாடலை பொறுத்து லேப்டாப் கிடைக்கும்.
வேணும்னா கால் பண்ணுங்க. ஸோ வேணும்னா அண்ணன் கால் பண்ணுங்க. பேசிக் லேப்டாப்ல இருந்து ஓரளவுக்கு ஹையர் ரேஞ்ச் லேப்டாப் வரை அண்ணன் கிடைக்கும். ஸோ குவாலிட்டியாக பண்ணி கொடுப்பாப்புல. ஸோ நம்ம சேனல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வாங்குற லேப்டாப் கூட அந்த அண்ணன் தான் வாங்குறது. சூப்பர் நல்லா போய்க்கிறதுக்கு நீங்கள் எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க என்னோட சேனலில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் கடைக்கு வாங்க. இதை பற்றி அண்ணன் கடையில் என்னென்னலாம் இருக்குதுன்னு தனியாக ஒரு வீடியோ கேட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக ரெடி பண்ணி போட்டுடலாம். வீனஸ் கம்ப்யூட்டர் சர்வீஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு கம்ப்யூட்டர் எல்லாமே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க அண்ட் செகண்ட்ஸ்லேயும் கொடுக்குறாங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வ்ளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் புதிய புதிய வீடியோஸ்லாம் நம்ம சேனலுக்கு வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பண்ணி மறக்காம ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துங்க. ஸோ ஓகே, இப்போ அந்த வீடியோ முடிய போது நினைக்கிறேன் என்னோட வீடியோஸ்க்கு. வணக்கம், நான் வந்து இந்த லேப்டாப் சர்வீஸ்ன்ற மேனுவல் வச்சிருக்கேன். ஏதாச்சும் ஒரு சிப் லெவல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா நேரடியாக வாங்க, நல்லபடியாக பண்ணி கொடுத்துருவோம், சீக்கிரம் பண்ணி கொடுத்துருவோம், நேரடியாக வாங்க. ஸோ சீப் அண்ட் பெஸ்ட் எல்லா லேப்டாப்பும் அண்ணன் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்து எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் கண்டிப்பாக வாங்குவீங்க. அப்படி வாங்க போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அண்ணன் சொன்னது எல்லா விஷயத்துலேருந்து நான் வச்சு பேட்டரியிலேருந்து டிஸ்பிளேலேருந்து கீபோர்டில் இருந்து என்னால் செக் பண்ணணும் அண்ணன் எல்லாத்தையும் தரவா சொல்லிட்டாப்ல. ஸோ அதை பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கும் அடுத்தடுத்து நான் ஏதாச்சும் லேப்டாப் வாங்கணும்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் நம்ம மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.